அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்துல எங்களோட அனுபவத்தை பேச ஆரம்பிச்சோம்னா நாம ட்விட்டர் மாதிரி கொஞ்சமா பேசுறதுனால அடுத்தவங்களுக்கு நிறைய பேச வழிவிட்டு இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு காமெடி கம் வில்லனா என்னன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்காக தயாரிப்பாளருக்கு டைரக்டருக்கு கார்த்திகூட தான் ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப நாளாக கார்த்திகூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் கூப்பிட மாட்டாங்க. இந்த படத்தில் பாண்டி மூலமாக எனக்கு ஒரு ஆசை நிறைவேறிச்சு. படத்தை பார்த்து இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கப்புறம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்தி சாருக்கும் சூரிய சாருக்கும் டைரக்டர் பாண்டிராஜ் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திகூட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்கும் திரை உலக படைப்பாளிகளுக்கும் பிரமாக்களுக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட அவுட்டோர் ஷூட்டிங்காக அம்பாசமுத்திரம் போனப்போ முதல் நாள் வந்து அந்த ஷூட்டிங் நடந்த வீட்டில் வந்து ஒரு பைக் நின்றுச்சு, ஒரு புல்லட்டு. அதில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக விவசாயின்னு எழுதியிருந்தது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் சொன்னேன், சும்மா யாரோ அது ஊரால் பைக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு விவசாயிங்கிறத எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாரு, யார் பைக்குங்க அது அப்படின்னு கேட்டேன். இந்த ஊரால் பைக்காங்க கேட்டேன். இல்லை சார், படத்தில் அதான் கார்த்தி சார் பைக்கு அப்படின்னாங்க. ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது, அது எனக்கு தெரியாது. ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது, ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணி பண்ணி தேஞ்சு போனவங்க. விவசாயம் பண்ணி பண்ணி டயர்டாகி வறுமையில் உழண்டு நிலத்தெல்லாம் விற்று கிணத்தெல்லாம் விற்று பம்பு செட்டெல்லாம் விற்றுட்டு வெறியோடு படித்து படிப்பு தான் நம்ம அந்த ஊரை விட்டு வெளியேற்றோம் அப்படின்னு வெறியோடு படித்து சென்னைக்கு வந்தவங்க. ஸோ விவசாயத்தோட வழி என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் விவசாயத்தை ஒரு பெரிய விஷயமாக கையாண்டுருக்கிறது அந்த பைக் வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீன் பை சீன் ஒவ்வொரு சீன் ஒர்க் பண்ணும்போதும் அது ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஷூட்டிங்லேயும் இந்த நாள் இந்த விஷயம் நடந்து செடி கொடுக்குற விஷயம் இப்போயும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். பாண்டிராஜ் சார் பண்ணியிருக்கிற முதல் படம், பிரமாண்டமான படம் இந்த படம் நான் நினைக்கிறேன். பசங்களை ஆரம்பித்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்களை விட பிரமாண்டமான படம் கடைக்குட்டி சிங்கம் பாண்டிராஜ் சாரோட கேரியரில் இந்த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோ ஒரு பிரமாண்டமான படம் இது. இமான் சாரோட மியூசிக்கினாலே அது வந்து ஒரு முத்திரையாக இருக்கும் ஒரு படத்துக்கு. ஒவ்வொரு என்ன ஒன்று வர ஒரு கீ வேர்டு பிடிப்பார் ஒவ்வொரு படத்துலையும், ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டு கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். இதில் வந்து இந்த வாஜிக்கி வாஜிக்கின்னு ஒரு கீ வேர்டு, அந்த அந்த வார்த்தை வந்து அந்த பாட்டை ஹிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிரமாதமாக இருக்குது அந்த பாட்டு. அப்புறம் வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்னு ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு இப்போ. அதை தாண்டி அவர் பிரமாதமான கேமராமேனுங்கிறது ரெண்டாவது விஷயம், பட் அவர் லக்கி கேமராமேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இருக்கார். அப்புறம் 2D நிறுவனம் அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து அவங்க ஜோதிகா மேடம் பண்ணுற கேரக்டர்ஸு, அவங்க கன்சீவ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எப்படி சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கல்வி வளர்ச்சிக்காக சூர்யா பயன்படுத்துகிறாரோ, அதே மாதிரி படங்களும் வந்து கமர்ஷியலுக்காக மணி மேக்கிங் திங்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு படைப்பாக இருக்கணும், சமுதாயத்துக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற படங்களை 2D நிறுவனம் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் மேலும் மேலும் பல படங்கள் எடுத்து பெரிய வெற்றி பெறணும். அதெல்லாம் தாண்டி பெரிய வியப்பான விஷயம், ஆச்சரியமான விஷயம், மரியாதையான விஷயம், நான் திறந்தோறும் நினச்சிக்கிற விஷயம், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிவகுமார் சார் குடும்பம் தான் உதாரணம். அதில் அல்டிமேட் ஒரு ஃபேமிலினா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அதோடய உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலேயுமே அவர் முன்னுதாரணமாக இருக்கார். ஸோ அது வந்து நான் பெரிசா நான் வணங்குற விஷயம், அது மனசுக்குள்ளே வணங்கிக்குவேன் அப்பப்போ. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் தப்பாக நினச்சிக்கலாம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல ஏழை மாணவர்கள் கல்வி பென்சில் ரப்பர் கூட வாங்க முடியாத மாணவர்களை பெரிய பட்டதாரிகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் நினச்சா முடியும், சூர்யா சாரும் கார்த்தி சாரும் நினச்சாங்கன்னா முடியும். சிவகுமார் சாரோட ஆலோசனையில் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிங்க, கண்டிப்பாக புரியும். அது நம்ம வந்து அதை வந்து விவசாயம் காலமாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எழுதிட்டா மட்டும் பார்த்தாது. அது விவசாய பொருள்களுக்கு ஒரு நிர்ணயமான விலை, ஒரு கிலோ கத்திரிக்காய் அவன் விளைய வச்சான்னா அதுக்கு இவ்வளோ தான் விலை, கன்ஃபார்மாக அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதை செயல்முறைப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஒரு விவசாயிங்கிறதுனால நன்றி வணக்கம். இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. முதல் நன்றி 2D ப்ரொடக்ஷனுக்கு. சூர்யா சாரோட ஆரம்பத்தில் டான்ஸ் ஆடியிருக்கேன், அவரோட நடிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா நடிச்சிருக்கேன். இன்றைக்கி அவருடைய தயாரிப்பில் நடிக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்கேன். தேங்க்யூ சூர்யா. கார்த்தி தம்பி கார்த்தி சாரோட நடிக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் அமைஞ்ச கதை தான் இது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு.
படைக்கட்டி சிங்கமா 24 ஆம் புலிகேசியில டைரக்டர் சார் பார்த்தேன். அவர் இன்னைக்கு சார் 23 ஆம் புலிகேசி 24 நடக்கணும், நான் நம்பிக்கை தான் வாழ்த்தேன். 23 ஆம் புலிகேசியில கடைக்குட்டி சிங்கமா பார்த்தேன் எங்க டைரக்டர் சார். அவர் இன்னைக்கு கடைக்குட்டி சிங்கத்தை வச்சு டைரக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அற்புதமான கேமராமேன், வண்டர்ஃபுல் எடிட்டர், இன்றைய விழா நாயகன், எல்லாத்துக்கும் மேல டெய்லி ஷூட்டிங்க்கு போயிட்டே இரு ஸ்ரீமன். இந்த கேரக்டர் தான் பண்ணணும், அந்த கேரக்டர் தான் பண்ணணும்னு என்னைக்குமே நினைக்காத. என்ன வந்தாலும் அதுல உன் பெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருன்னு எனக்கு அறிவுரை சொன்ன சத்யராஜ் சார், இன்னை வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த படம், இந்த படத்துக்கு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய ரேஷன் கார்டில் உங்க பேரையும் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது 100% அந்த அளவுக்கு இருக்கும், நிச்சயம் வெற்றி பெறும். ஒரு வாட்டி கொஞ்சம் கை தட்டுங்களா, எனக்கு ரொம்ப நேரம் சைலண்டாக இருக்கு கேட்கல. ஆது தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. பொன்னையின் நாடான், பொருளையின் நாடான், மக்களின் நல்வாழ்வை மட்டுமே நாடி சென்ற என் ஐயன் கர்ம வீரன் காமராசன் பாதம் தொட்டு வழங்கி காலத்தினால் செய்த உதவி சிறிதல், காலத்தினால் செய்த உதவி சிறிதலினும் ஞானத்தின் மானம் பெருகுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு படத்தோட நான் போனாலும் பாண்டிதாஸ் சார்க்கும் கார்த்திக் சார் குடும்பத்துக்கும் நான் காலம் கூட நன்றி கடன் பட்டிருக்கேன். கோடி கணக்கில் பணம் கொடுத்து கார் கொடுத்து, பங்களா கொடுத்து, இது எல்லாத்தையும் ஒரு வீட்டுல அடைச்சு போடுறாங்க. அது மாதிரி அடைச்சு போட்டுட்டு சோறு தண்ணி கொடுக்காம வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் எங்க ஊர்ல இன்னைக்கு நாத்து நடுறவங்களா இருக்கட்டும், விவசாயம் இருக்கட்டும், அவன் சோத்துல சேத்துல காரை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால அதே நம்மளுக்கு தெரியும் மாதிரி, ஏன்னா சோறு தண்ணி இல்லாம இருக்க முடியாது. இந்த படத்துல வந்து நான் கார்த்தி சாருக்கு அக்காவா நினைக்கல, உண்மையிலே என் மனசுல அவங்கள தம்பியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது காரணம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன் தம்பி, ரொம்ப நன்றி.